நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, இப்ப சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து சிங்கப்பூருக்கு உள்ளார வர்றதுக்காக இந்தியர்களை வந்து அனுமதிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். சிங்கப்பூருக்குள்ள வர்றதும் ரொம்ப ஈஸி, ஊருக்கு போகிறதும் ரொம்ப ஈஸி, ரெண்டுமே வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. முன்னாடி வந்து இங்கேருந்து வந்தே பாரத் திட்டத்து மூலமாக ஊருக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து வர முடியாமல் இருந்தது. இப்போ அதையும் எளிமைப்படுத்திட்டாங்க. அது எப்படி வர்றது, அதுக்கு என்னென்ன ரூல்ஸு, எப்போலேருந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூருக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை சிங்கப்பூர் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை மற்ற தகவல்கள் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, அன்பாக்சிங் இந்த மாதிரி நான் எல்லாத்த பற்றியுமே, கிங் அருண் எவ்ரி திங் இன் ஒன் பிளேஸ் அப்படின்றதான் நம்ம டேக்லைனு. அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த யூடியூப் சேனலில் கிடைக்கும். ஸோ வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான தகவல், இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் தாராளமாக. அதே மாதிரி சிங்கப்பூருக்குள்ள வர்றதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து போகிறத பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து சிங்கப்பூரில் வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கிறாங்க. எல்லா நாடையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கேருந்து யாருமே வர முடியாது. ஆனால் வந்து இங்கேருந்து இந்தியர்கள் மட்டும் வந்தே பாரத் திட்டத்து மூலமாக வந்து ஊருக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ சமீப காலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து போகிறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து கண்டிப்பாக வர முடியாது, ஆனால் இங்கேருந்து போகலாம், வந்தே பாரத் திட்டமாக அவங்க தாய்நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இங்கேருந்து போகிறவங்க அதிகமாயிட்டாங்க. ஆனால் ஃப்ளைட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்து இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சா கூட ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. அதையும் வந்து இப்போ வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் வந்து இப்போ அதிகமான வந்து டிக்கெட் வந்து சேல் பண்ணுறாங்க, அதிகமான ஃப்ளைட் விட்டுருக்காங்க. இங்கே முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இங்கேருந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ அக்டோபர் மாதம்னு வச்சுக்கோங்க, நவம்பர் மாதத்துக்கு வந்து டிக்கெட்டு ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட சில மணி நேரத்துலேயே மொத்தமாக ஒரு மாதத்துக்கு உண்டான எல்லா டிக்கெட்டுமே வந்து காலியாகிடுது. ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதை சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வெயிட் பண்ணுற நேரம் அதிகமானதுனால இப்போ ஃப்ளைட்ஸ் வந்து அதிகமாக விட்டுருக்காங்க. இப்போ நவம்பர் மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 12 ஃப்ளைட் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. அது என்னென்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் டு திருச்சிக்கு வந்து 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 19ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 30ஆம் தேதி. ஸோ அதுக்கு புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அதிகமான ஃப்ளைட் இருக்கிறதுனால இங்கேருந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையாக போயிடலாம். நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக போய் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து அங்கேருந்து வர்றது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லீவில் ஊருக்கு போனவங்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே கொரோனாவுக்கு பயந்து போனவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க, திருப்பி வர முடியலை. கொரோனாவுக்கு பயந்து இங்கேருந்து போனாங்க, இப்போ பணம் இல்லாமல் பணத்துக்கு பயந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வர முடியலை, யாராலையும் அலோடு கிடையாது. ஐபிஎல்லாம் ரிலீஸ் ஆகி 6 மாதமாக கூட இருக்காங்க, ஐபிஐ மட்டும் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் வந்து வர முடியலை. ஏன்னா என்ட்ரி பாஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, யாரையும் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. அதை வந்து இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து மாற்றிருக்கிறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சில நாடுகள் மட்டும் அலோவ் பண்ணாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்க கொரோனா பிரச்சனைகளை பொறுத்து, கொரோனா எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்காங்க, கொரோனா பாதிப்பு அங்கே அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்த்து சில நாடுகளை மட்டும் அலோவ் பண்ணாங்க. ஆனால் வந்து சில நாடுகளை அலோவ் பண்ணலை. அது எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, இந்த நாடுகள்லாம் வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வரைக்குமே அலோவ் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்திருக்காங்க. இது எப்போ சொன்னாங்க அப்படின்னா, அக்டோபர் 23ஆம் தேதி சொன்னாங்க, சிங்கப்பூர் கவர்மெண்ட் அறிவித்தாங்க. இப்போ எந்தெந்த நாடுகள் திருப்பி இப்போ உள்ளர வரலாம் அப்படின்னா, இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான், இவங்க எல்லாருமே வரலாம். ஆனால் இதுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வரணும். இப்போ இதில் வந்து யார் யார் வரலாம் அப்படின்னா, சிங்கப்பூரில் இருந்து வேலையில் சிங்கப்பூர் வேலைக்கு வர்றவங்க வரலாம், ஒர்க்கர்ஸ் வரலாம், ஹவுஸ்மேட் அதாவது வீட்டு வேலைக்கு வர்றவங்க வரலாம், இங்கே போயிட்டு லீவில் போயிட்டு வர முடியாமல் இருக்காங்கல்ல அவங்க வரலாம், இது மாதிரி எல்லாருமே வரலாம் அப்படின்ற மாதிரி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ இருந்து வரலாம் அப்படின்னா, 27ஆம் தேதி, அக்டோபர் 27ஆம் தேதியிலேருந்து
உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை நான் தனியாக அது ஒரு வீடியோ பெரிய வீடியோவே போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, குவாரண்டைனியம் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து 14 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து 10 நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரெண்டு தடுப்பூசியும் போட்டிருக்கணும். ரெண்டு தடுப்பூசியுமே வந்து தடுப்பூசியும் போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருக்கணும், இது வந்து கட்டாயம். ப்ளஸ் இங்கே வந்து 10 நாள் இருக்கணும் அப்படின்றதும் கட்டாயம். இங்கே வந்து இப்போ 10 நாள் தங்கினாலே போதும். அதே மாதிரி ஹோட்டலில் தான் தங்கணுன்றது கிடையாது, நம்ம கம்பெனியில் தனிமைப்படுத்தப்படுற இடத்துலே வந்து தங்கிக்கலாம். ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் டூரிஸ்ட் விசாவில் வரலாமா அப்படின்றது இன்னும் சரியாக தெரில. பட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வரலாம், புதுசாக வர்றவங்களும் வரலாம், லீவில் போனவங்களும் வரலாம், வீட்டு வேலைக்கு செய்கிறவங்களும் வரலாம். இந்த மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வரலாம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனியில் பேசி ஐபிஐ ரிலீஸ் பண்ண சொல்லி தாராளமாக வரலாம். நீங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்கலாம். கம்பெனியில் பேசி என்ட்ரி பாஸ் அப்ளை பண்ணுறது, என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் குவாரண்டைனியம் அங்கே வந்து சென்னையில் தங்கணுமா இல்லை எங்கே தங்கணும் அப்படின்றத நீங்கள் கம்பெனியில் கேட்டாவே சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற இடத்துல தான் தங்குற மாதிரி இருக்கும். அந்த 14 நாள் அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தடுப்பூசியை பக்காவாக போட்டுட்டு இங்கே வந்து 10 நாள் தனிமைப்படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நார்மலாக போகுதுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி தான் எல்லாருக்கும். ஏன்னா ஊரில் போய் தவிச்சிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நற்செய்தி. இது மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் சிங்கப்பூரை பற்றின தகவல் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்வம்.